பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து அதனுள் ஒரு முயலை 3 நாட்கள் நன்கு நீந்த செய்ய வேண்டும். பிறகு அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஹாய், நான் சிவாஜி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த லோ கிளாஸு அந்த மட்டமான சரக்கு, ஸோ இது மாதிரி சரக்கு பீர் ஞாபகத்துக்கு வரும், விஸ்கி ஞாபகத்துக்கு வரும், ரம்மு ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது மாதிரி நமக்கு படங்களில் என்னென்ன கேள்விப்படுறோமோ ஸோ அந்த மாதிரி பேர்கள் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிறது வித்தியாசமான 7 ஒயின், ஸோ வித்தியாசமான 7 மதுபானங்கள் பற்றி பேச போகிறோம். மதுபானம் 7 ட்ரிங்க்ஸ் என்னென்ன ட்ரிங்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பார்த்தோம்னா திராட்சையிலேருந்து ஒயின் எடுத்து பார்த்துருக்கோம், ஆனால் ஒரு பாம்புலேருந்து ஒயின் எடுத்து பார்த்துருக்கோமா, பல்லி, பூரா. ஸோ இது மாதிரி வித்தியாசமான அந்த அணில், ஸோ அதில் அணிலேருந்து எடுக்கிற பீர், ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஓட்காலாம் இது மாதிரி சொல்லிட்டு நிறைய அந்த நமக்கு பார்க்கறதுக்கே 60 ரூபாய் போடப்படுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விலங்குகள், அந்த மாதிரி பூச்சிகள்லேருந்து அதை ஊற வச்சு ஒயின்லாம் எடுக்கிறாங்க, அதை ஊற வச்சு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் ரொம்பவே கிரேசியான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளியெல்லாம் ஒயின் பண்ணுறாங்க, அதேமாதிரி பாம்பில் ஒயின் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த பாம்பு ஒயின் அப்படிங்கிறது வந்து சீனாவில் அதிகமாக கிடைக்கும். ஸோ சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி நான் வீடியோ பண்ண மாதிரி, அந்த ஏன் சீனாவில் வந்து இந்த மாதிரி பாம்பு, பள்ளி, பூரா இதெல்லாம் ஏன் திங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஐ பட்டனில் அது ப்ளே ஆகும், ஸோ பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கிரேசியான ஒயின் இது எல்லாமே கிடைக்கிறது வந்து சீனாவில் தான் கிடைக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இது அலோவ் பண்ணல. ஸோ இது மாதிரி பண்ணதையும் அவங்க வந்து போலீஸ் பிடிச்சி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. ஸோ அப்படி என்ன தான் நீ சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா, பாம்பு ஒயின், ஸ்னேக் ஒயின். ஸோ இந்த ஸ்னேக் ஒயின் அப்படிங்கிறது எதாவது தயாரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நாகப்பாம்பு இருக்கு தெரியுமா? ஸோ நம்ம பாம்பு படம் எடுத்தாலே நம்ம வந்து சாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் சைனாவில் பார்த்தீங்கன்னா அந்த பாம்போட தலையை மட்டும் விட்டுட்டு அதை அப்படியே வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாம்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாம்பை உயிரோட பிடிச்சி அந்த ஒயின் இருக்குல்ல, ஆல்ரெடி தயாரிச்சு வச்ச ஒயினில் அந்த பாம்பை ஊற வச்சுட்டு அது வந்து சில மாதங்களுக்கு ஒரு சில வருடங்களுக்கு அடிச்சு எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ அப்படி குடிக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு ஒயின், அந்த பாம்பில் உள்ள விஷம் இருக்குல்ல, அந்த பாம்போட விஷம் எல்லாமே அந்த ஒயின் வந்து அந்த ஒயினில் உள்ள ஆல்கஹால் வந்து ஃபுல்லாக முறிச்சு எடுத்துருது. ஸோ அதுக்கப்புறமா அந்த பாம்புலேருந்து வந்த அந்த பாம்பு வந்து உள்ள மடிச்சு போயிருந்துமா, அதுலேருந்து வந்த அந்த போதை வந்து அந்த ஆல்கஹாலோட மிக்ஸ் ஆகி அந்த ஒயினை நம்ம குடிக்கிறப்போ இன்னும் அதிகமான போதை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பு ஒயினை குடிக்கிறதுனால நம்மளோட ஆண்மை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சைனாவில் நம்பிட்டுருக்காங்க. இது வந்து வடகொரியாலேயும் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வடகொரியாவில் நம்ம ரீசெண்டாக தெரியும், இப்போ வந்து நம்ம வடகொரிய நாட்டு அதிபர் கிம் ஜான் உன் அப்படிங்கிற வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாக வந்து காணா போயிட்டார, கொஞ்ச நாள் அவர் வந்து வெளியே வரல அப்படிங்கிற வந்து வதந்திகள்லாம் வந்து, அவர் வந்து இருக்காரா உயிரோட இருக்காரா இல்லையானே தெரில அப்படிங்கிற மாதிரியான வந்துச்சுல. ஸோ அவர் வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாம்பு ஒயினை குடிச்சு அவரோட ஸ்ட்ரென்த்தை ஏற்றிக்கிட்டு இருந்தாரு, அவரோட போதையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படி சொல்லி தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆர்டிகள் வந்து அப்படி தான் நான் படித்தேன். ஸோ அதை நான் விஷயம் சொல்ல நினச்சேன். ஸோ இதுக்கு அடுத்த ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு ஒயினை குடிக்கிறதுனால வாத நோய் இருக்குல்ல, வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நோய், அந்த நோய் வந்து ஈஸியாக குணமாகுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த சீனாக்காரங்க நம்புகிறாங்க. ஸோ இதில் அடுத்து இன்னொரு கிரேசியான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தேலில் வந்து விஸ்கி செய்கிறாங்க. அதாவது தேல் இருக்குது தெரியுமா, தேல், அந்த தேலில் வந்து விஸ்கி செய்கிறாங்க. ஸோ அந்த தேலில் விஸ்கி என்னடா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்செங் அப்படிங்கிற ஒரு வேர் இருக்குது, அந்த மரத்தோட ஜிங்செங் அப்படிங்கிற வேரை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த ஊற வச்ச தண்ணியில் கருத்தேல், கருப்பான தேல் இருக்குல்ல, அந்த தேலை பிடிச்சி அதில் போட்டு ஊற வச்சுருக்காங்க. அதை ஊற வச்சுட்டு இன்னும் ஒரு சில மூலிகைகள்லாம் அதில் போட்டு ஊற வச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு, ரொம்ப மாதங்கள் கழிச்சு எடுத்து குடிக்கும்போது அது வந்து நிறையா போதை கிடைக்கிது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விஸ்கி தயாரிக்கிறாங்க, தேல்லேருந்து விஸ்கி தயாரிக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய, இது வந்து நம்ம தேல் நினச்சாலே கொட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பயப்படுவோம். ஸோ அதுலேருந்து விஷத்து, அந்த தேலில் இருக்க விஷத்தை பார்த்தாலே நம்ம நார்மலாக ஒரு தேலை பார்த்தா கூட அந்த தேலை அடித்து கொண்டுட்டு அந்த அதில் உள்ள விஷத்தை கட் பண்ணி தூக்கி விட்டுஞ்சிட்டு அப்புறமா தான் தேலை போட்டு போய் புதப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தேலை வச்சு இங்கே வந்து தேல் விஸ்கி அப்படிங்கிற விஷயத்தை செஞ்சு அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மூணாவது கிரேசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலியில் வந்து ஒயின் தயாரிக்கிறாங்க. ஸோ எலி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வயலில் போய் எலியை பிடிச்சி வந்து அந்த எலியை வந்து அரிசி சமைச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் நிறைய இடத்துல எலிகள் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த எலிகளை ஊற வச்சு ஒயின் செய்கிறாங்க சீனாவில். சீனாவில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒயின் வந்து இந்த பாம்பு ஒயின் ஒன்று, இன்னொரு விஷயம் வந்து எலி ஒயின். ஸோ இந்த எலி ஒயின் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சீனாவில் கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகைகளை எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த எலி குட்டிகள் இருக்கு தெரியுமா, எலி குட்டிகளையும் அந்த மூலிகையோடு சேர்த்து தண்ணியில் போட்டு 3 வருஷம் ஊற வைக்கிறாங்க. 3 வருஷம் ஊற வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஒயின் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த எலியிலேருந்து கிடைக்கிற ஒயினை நம்ம குடிக்கிறதுனால இந்த ஆஸ்துமா நோய் நம்ம விட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்த சீனாக்காரங்க நம்புறாங்க. இதெல்லாம் நல்ல பெரிய விஷயம் தான், சின்ன கால் டூஸுக்கு சமமானது, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அணில் இருக்குது தெரியுமா, நம்ம ஊரெலாம் அணிலை பார்த்தோம்னா அணிலை குத்தி அதை பிடிச்சி சாப்பிடுவாங்க, அவ்வளோதான் நம்ம தெரிஞ்சு. ஸோ அணிலை பிடிச்சி அதுலேருந்து பீர் தயாரிக்கிறாங்க. நம்ம ஊரில் தெரிஞ்சாலும் பீர் வந்து நம்மனா ஒரு பாட்டிலில் இருக்கும், அது குடித்தோம்னா நமக்கு வந்து ரொம்ப பொறுமையாக தான் அந்த பீர் வந்து போதை ஏறும் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால்
இந்த கிடைக்கிற அந்த அணில் பீரை வந்து ஒரு மூடி குடிச்சாலே போதும் தலைக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கிற ட்ரிங்க்ஸ்லேயே காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அணில் பீர் தான். ஸோ இந்த அணில் பீர்னால தான் அணில் பீர் குடித்தோம்னா போதும் வந்து ஈஸியாக தலைக்கிடும், அதிகமாக கொஞ்சோண்டு குடித்தாலே அதிக போதும் நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணில் பீர் வந்து தயாரித்து விற்கிறாங்க. ஸோ இந்த அணில் பீர் எப்படி தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி எல்லாத்தையுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஒரு அணிலை குடிச்சு அதை தண்ணிக்குள்ளே போட்டு அதை ஊற வச்சு அதை குடிக்கிறது தான். ஸோ இதெல்லாம் எப்படி குடிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேகன் ஓட்கா அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேகன் ஓட்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓட்காலாம் இல்லை, நம்ம ஊரில் பன்னிக்கறி தான் சாப்பிடுவாங்க தெரியுமா, பன்னிக்கறி. ஸோ நார்மலாக பன்னிக்கறி அப்படிங்கிறது சாப்பிட்றதுனே பண்ணியெல்லாம் வளர்க்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த பன்னியை பிடிச்சி நல்லவள அந்த இது மற்ற எல்லாத்தையும் பிடிச்சி அப்படியே போட்டுறாங்க. பன்னிக்கறியை பிடிச்சி அறுத்து அதை வேக வச்சு அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்கறியில் மிளகு, ஸோ இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மூலிகைகள்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் போடுறாங்க. அதனால் இது வந்து ரொம்ப வாடடிக்காமல் ரொம்ப நாராமல் நார்மலான ஸ்மெல்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பன்னிக்கறி அப்படிங்கிறப்போ பன்னியை வேக வச்சு அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை போட்டு அதை குடிக்கிறாங்க. இது வந்து பேகன் ஓட்கான் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த வர விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சீகல் ஒயின் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீகல் ஒயின் அப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா சீகல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கடற்பறவை சொல்லுவாங்க, வெள்ளை கடலில் கடலில் பறந்துட்டு கடல் தண்ணியில் போய் மூழ்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் கடற்பறவைங்கிறது. ஸோ அந்த கடற்பறவை வந்து செத்து போனது, மற்ற எல்லாத்தையும் பிடிச்சி சாகடிச்சு போடுவாங்க. இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி செத்து போன கடற்பறவை எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி அதில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து ஒயினாக குடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒயின் வந்து மற்ற எல்லாம் கூட சீனாவில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி சீனா, வடகொரியா, ஸோ இது மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரி அதெல்லாம் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த சீகல் ஒயின் அது மட்டும்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாராலையுமே விரும்பி குடிக்கப்படக்கூடிய ஒரு பானமாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சீகல் ஒயின் தான். இந்த சீகல் ஒயின் வந்து இப்படி தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு சரி ஓகேப்பா இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஓரளவு ஒரு பேர்கள்ஸோட அட்டவணையில் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம், அது படிக்கும்போது ரொம்ப அருவறுப்பான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பள்ளி இருக்குது தெரியுமா, அந்த பள்ளியில் கூட ஒயின் தயாரிக்கிறாங்க. அந்த பள்ளியில் ஒயின் தயாரித்து அதை குடிக்கிறாங்க. ரொம்பவே அருவறுப்பான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆல்கஹால், பள்ளி ஆல்கஹாலோட என்ன சொல்கிறாங்க லிசார்ட் லிக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, லிசார்ட் லிக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த லிசார்ட் லிக்கர் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகளை பிடிச்சிட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை ஒயினாக மாற்றி குடிக்கிறாங்க. ஸோ உலகத்துலேயே நான் வந்து இந்த ஊனி குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க, இந்த மாதிரி நான் வந்து யாருமே குடிக்காத ஒரு ட்ரிங்க், யாராலுமே வித்தியாசமான ஒரு சுவையை நம்ம உணரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி ட்ரிங்க் தான் வாங்கி குடிக்கணும். ஏன்னா இதுக்கே சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா அந்தளவு மோசமாக ஒரு பள்ளியில் கூட அந்த ட்ரிங்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி நான் படிக்கிறவே இது கிரேசியாக இருந்துச்சு. ஸோ பள்ளியில் கூட ஒயின் பண்ணுவாங்க, அணிலில் ஒயின் பண்ணுவாங்க, வெளியில் ஒயின் பண்ணுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். அப்புறம் கடைசியாக நான் வந்து போன வீடியோ நம்ம ஏதாவது சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். இந்த சேனல் வந்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து பேச தெரியும், எனக்கு செமினார் இருக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருங்க. எனக்கு வந்து நல்லா நிறைய விஷயம் தெரியும், ஆனால் நல்லா வெளில சொல்ல முடியல, ஏன்னா தனியாக சேனல் ஆரம்பிக்க முடியல, தனியாக இது பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் எடிட் பண்ணி இதே சேனல் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.